அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, தொலை தூரத்தில் இருப்பவர்களை வசியம் செய்ய முடியுமா, ஈர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஈர்க்க முடியும். அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க வேறு கிரகத்தில் இருந்தாலும் கூட சரி, நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபரை நம்மால் நிச்சயமாக வசியம் செய்ய முடியும். முதல் விஷயம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, மனோசக்திக்கு காலமோ வெளியோ கிடையாது, அதாவது டைமோ ஸ்பேஸோ மனசுக்கு கிடையாது. இந்த பதிவுக்கான காரணமே நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் யூஎஸில் அல்லது யூகேயில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபரை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுமா, அல்லது இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கும் நபர்களை ஈர்க்க முடியுமான்னு நிறைய பேர் என்ன ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மனித மனதிலிருந்து தோன்றும் வலிமையான எண்ணங்கள் பல லட்சம் கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணும் ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி நாம் பயன்படுத்தும் மந்திரங்கள், அது வசியத்திற்கான மந்திரங்களா இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நாம் பயன்படுத்தும் மந்திரங்களா இருக்கட்டும், இந்த மந்திரத்தின் அதிர்வலைகளும் இந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன்ஸும் பாத்தீங்கன்னா பல கோடி கிலோமீட்டர்களுக்கு பயணம் செய்யும் ஆற்றல் இருக்கு. அறிவியல் ரீதியா லைட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா வேகமாக பயணம் செய்யும் ஆற்றல் இருக்கு. ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி பயணம் செய்யும். ஆனால் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மனித மனதிலிருந்து தோன்றும் எண்ணம் லைட்டை விட வேகமாக பயணம் செய்யும். உதாரணத்துக்கு இப்போது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபரை பற்றி நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் அங்கே இருக்கிறதா அர்த்தம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கவனமும் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு பொருள்படும். ஸோ எந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் அன்புடனும் காதலுடனும் பாசத்துடனும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அவங்கள ஆழ்ந்து நீங்கள் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அவங்களுடைய மனதில் நீங்கள் கட்டாயமாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறீங்க. அவங்களுடைய மனதில் உங்களை பற்றி அன்பும் பாசமும் கலந்த ஆழமான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே எழ ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு அறிமுகமான நபர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நபருக்கும் உங்களை கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய பெயர் தெரிஞ்சிருக்கணும், உங்க கூட அவங்க பேசியிருக்கணும், உங்களுடைய நேம் சொன்னாலே உங்களை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அறிமுகம் இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மை போன்ற சராசரியான மனிதர்களால் ஈர்க்க முடியும், வசியம் செய்ய முடியும். உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபரை ஈர்க்கணும்னா அதற்கெல்லாம் பல வருட காலம் சாதகம் தேவைப்படும். ரொம்ப நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெரியாத நபர்களை, அறிமுகமாகாத நபர்களை கூட நம்மால் ஈர்க்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அறிமுகமான நபர்களை தான் நம்ம ஈர்க்க விரும்புவோம். ஸோ நமக்கு அறிமுகமான நபர்களை வசியம் செய்வது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு வேண்டியதெல்லாம் முழுமையான நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். நம்ம யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வசிய முறைகள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதை பயன்படுத்தி வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க. ஸோ தொலை தூரத்தில் இருப்பவர்களை வசியம் செய்யக்கூடிய ஈர்க்கக்கூடிய பிரத்யேக முறைகள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.